வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பழமொழிகளும் அதன் உண்மையான அர்த்தங்களும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பழமொழியையும் அதன் அர்த்தத்தையும் மாற்றி சொல்கிறாங்க. வாங்க அதனோட உண்மையான அர்த்தம் என்னான்னு இப்போ நம்ம பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் ஒன்று, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று பழமொழி சொல்வார்கள். நம்ம புல் அப்படின்னா தாவர உணவான சைவ உணவான இலை தலை புல் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இதையெல்லாம் சாப்பிடாதுன்னு நாம் நினைக்கிறோம். அது எவ்வளவு பசித்தாலும் அசைவ உணவுகளை தான் கொன்று சாப்பிடும் அப்படின்னு நாம் தப்பாக நினைக்கிறோம். ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, புலி பசித்தாலும் தன்னுடைய பிள்ளையை திங்காது. இப்போ அது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா காட்டு விலங்குகள் நிறைய என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, பசித்தால் தன்னுடைய குட்டிகளையே சாப்பிட்டு விடும். எடுத்துக்காட்டாக பாம்பு பசித்தா தன்னோட குட்டியையே சாப்பிட்டு விடும். காட்டு விலங்குகள் உணவு கிடைக்கலனா தன்னுடைய குட்டிகளையே சாப்பிட்டு விடும். ஆனால் புலி மட்டும் எவ்வளவு பசித்தாலும் தன்னுடைய குட்டியான புல்லையை திங்காது. இதுதான் புலி பசித்தாலும் புல்லை திங்காது. பாயிண்ட் நம்பர் ரெண்டு, குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை பார்த்து ஒரு நாய் குலைத்தால் ஐயையோ கடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் குலைக்கிற நாய் கடிக்காது என்பது சரியில்லை. குறைக்கிற நாய் பாதி கடிக்கும் பாதி கடிக்காது. ஆனால் இதன் சரியான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மிடம் வாளாட்டிக்கிட்டு நம்ம பக்கத்தில் வந்து குலையும் பார்த்துருப்பீங்கள, நல்லா தெரிஞ்சுக்கங்க. குலைப்பது இல்லை குலைவது, குலைகிற நாய் கடிக்காது என்பதுதான் இதன் உண்மையான அர்த்தம். பாயிண்ட் நம்பர் மூணு, தாழ்பாலை ஆட்டினால் வீட்டில் சண்டை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அர்த்தம் உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்பாலை ஆட்டினால் தாழ்பால் லூஸாகி உடைந்து போகும். உடைந்து போனால் வீட்டிற்கு திருடன் வருவான். திருடன் வந்தால் தாழ்பாலை நீ ஆட்டிதான் உடைத்து விட்டாய், அதனால தான் திருடன் வந்தான் அப்படின்னு வீட்டில் சண்டை வரும். இதுதான் உண்மையான அர்த்தம். இனிமையாவது நம் பழமொழிகளை சரியான அர்த்தத்தில் புரிந்து கொள்வோம். நம்ம தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.